ஓம் நமச்சிவாய். வணக்கம். என் பேர் எஸ் சுப்ரமணி. சதானந்தா சுவாமி கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 20 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இன்றைக்கே ஆத்தூர் ஆனந்த ஆசிரமத்தில் இன்றைக்கி அன்னதானம் பூஜை நடக்கிறேன் சார். அதுக்கு சாம்பார் சாதம் ஸ்வீட்டு வந்து கேசரி போடுறோம் சார். 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறீங்களா? அதுக்கு அரிசி 15 கிலோ, பருப்பு 8 கிலோ, அதுக்கு தகுந்த மசாலா ஐட்டங்கள் புளி 1/2 கிலோ, ஆயில் வந்து 2.5 கிலோ, ஸ்வீட்டு கேசரிக்கு வந்து ரவா 1 கிலோ, சர்க்கரை 2 கிலோ, முந்திரி திராட்சை 100 கிராம், ஏலக்காய் பொடி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, பச்சை மிளகாய், தக்காளி, சவு சவு அவரைக்காய், குடமிளகாய், பீன்ஸு, கேரட். சாம்பாசனத்துக்கு முதல் பருப்பு வேக வச்சுக்கணும். 8 கிலோ பருப்பு போட்டுருங்க. சாம்பாருக்கு வந்து இந்த சில்லி பவுடர்னு சொல்லுவாங்க, சில்லி பவுடர், மசாலா பவுடர்லாம் போடுவாங்க, சில்லி பவுடர், மல்லித்தூள், இது எல்லாமே வந்து நீங்களே தயாரிச்சு போடுவா இல்ல கடையில வந்து கடையில கொடுத்துருங்களா? சில்லி பவுடர், மல்லித்தூள், இங்க கடை பவுடரு, சாம்பார் பொடின்னு நான் தனியா வறுத்து ரெடி பண்ணுவோம். அந்த வரகுற செய்முறை கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? ஆ, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. மிளகாய் 1/4 கிலோ, மிளகாய் 1/4 கிலோ, கொத்தமல்லி தனியான்றது அது 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ துவரம் பருப்பு, 1/4 கிலோ கல்லுப்பருப்பு, 1/4 கிலோ உளுந்து. சரிங்க ஐயா. மிளகு 150, ஜீரகம் 150, வெத்தயம் சும்மா 1 பொடி போடணும். ஓகே. வந்து உரல்கல்லுன்னு சொல்லுவாங்க பழங்காலத்து, உரல்கல்ல போட்டு இடிச்சுக்கலாம், மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் வறுத்து விடுவோம், லைட்டா ஆயில் போட்டு வறுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போடணும், பூண்டு 4 பல்லு போடுவோம், லைட்டா வறுத்து ஆற விட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும். சரிங்க ஐயா. இந்த மிளகாத்தூள் வந்து கடையில் வாங்கி போட்டுட்டேன், அதேமாரி வறுத்து வந்து அம்மி கல்லில் அரைச்சி போட்டால் கொஞ்சம் நல்லா கொண்டு டேஸ்டாக இருக்குமே. பழைய மாடலில் கொண்டு வரலாம், கொண்டு வரலாம். இப்போ அதை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மக்கள் யாரும் ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. ஒத்துழைப்பு வர மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஒரு நாளாக அமைச்சு வேண்டித்தரங்க ஐயா. இப்போ அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சார். நீங்கள் போட்டு தூக்கி பார்த்து பேசுங்க. அது மாதிரி செய்ய மாட்டாங்க. மிக்சி தான் எல்லாம் வந்துடுதுல, மெயின் எல்லாம் எந்திரமாகி போச்சு, எந்திரமயமாயிடுச்சு. ஐயா, இந்த கத்திரிக்காய் வந்து 4 பாகமாக போடுவாங்களா, நெடுங்கில் போடுவாங்களா, குறுகில் போடுவாங்களா? கத்திரிக்காய் எப்படி போட்டால் அந்த ஒரு நல்ல ஒரு மாடல் வரவங்களே? நீட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். 4 பழம் போடணும், 4 பழம் போடணும். இதை கூட கொஞ்சம் நூக்கல் போட்டால் கொஞ்சம் ஒன்றும் டேஸ்ட் கொடுக்கல ஐயா. நூக்கல் நான் சேர்க்க மாட்டேன். எதுக்காங்க ஐயா நூக்கல் சேர்க்க மாட்டேங்க? தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப சலிப்பு தன்மை கொடுக்கும். அப்போ சாம்பாருக்கு வந்து நூக்கல் இது கூட சேர்த்துக்க மாட்டேங்க. சாதம் போடுறப்போ நூக்கல் சேர்த்துக்கிறாங்களே ஐயா, என்னுடைய பழக்கம் அது. உங்களோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் செய்யற சமையல இப்படி. நீங்க வந்து அதில் நூக்கல் சேர்க்க மாட்டேங்க, ஆனால் நூக்கல் சேர்த்துக்கும் சேர்த்துக்கலாம். ஆமாம். இந்த கேரட் வந்து சீவிட்டு பண்ணலாமே. சீவ தோல் வந்து சத்து போயிடும், அதனுடைய தன்மை அந்த சத்து போடுறதுனால நீங்க அந்த சீவிட்டு காயில வந்து தோல்ல தான் சத்து நிறைய இருக்கு, அதனால சத்தை போட்டு சக்கை சாவது பிரயோஜனம். அதனால நீங்க தோலை சீவிடுதில்ல? ஆமா. கட் பண்ணிட்டு ஆசையெல்லாம் ப்ரெஷ் பண்ணி போடுவோம், தோல் மட்டும் செய்யக்கூடாது. எங்கள் குருநாதர் சொல்லி கொடுக்கணும். குருநாதர் நீங்கள் அடுத்ததில் ஏதாவது ஒரு காய்கறி சேர்க்கறதுக்கு ஏதோ குடமிளகாய் சொல்லுவாங்க, அதே சாம்பாரில் போடலாம் இல்லை? குடமிளகாய் போட்டுருங்க, போட்டுருங்க. குடமிளகாய் அப்படியே சாம்பார் கொதிக்கிற டைமில் நல்லா கட் பண்ணி போடுவோம்ளா இல்லை வதக்குறப்பவே போடுவோம்ளா? உடனே காய்கறி வந்து வதக்கும் போது அதையும் சேர்த்து போடணும். வதக்கம் அப்படி தான் போடணும், அதுக்குன்னு தனியாக பெசலாம் அதெல்லாம் ஒன்று முடியும். அந்த காலத்தில் இந்த குடமிளகாய் நிறுத்தி ஒரு வாசகமே சேர்க்காதுனால அப்பவே நல்லா இருந்தது. இந்த கல்யாண சாம்பார் செய்யலாம். இப்போ அது போடுறதுனால என்ன கூடுதல் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு? டேஸ்ட்டு இப்போ 4 பொருள் போடுறதும் 8 பொருள் போடுறதும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சரிங்க ஐயா. அந்த சாம்பாருக்கு வந்து முக்கியமான ஒரு முருங்கைக்காய் ஒன்று இருக்கு, அந்த முருங்கைக்காய் நீங்கள் சொல்லவே இல்லையே.
முருங்கைக்காய் போடுறோம் போட மாட்டாங்களா? அடுத்தது நம்ம ஐயா, உங்க பேர் என்ன ஐயா? ஐயா கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை கேட்கலாம் ஐயா. சரிங்க ஐயா, நீங்க அவரு கூட எத்தனை வருஷமா கூட மாட வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். நீங்க கொஞ்சம் தொழில் ஏதாவது நல்லா கத்து வச்சுருக்கீங்களா? அப்ப தனிப்பட்ட முறையில ஒரு சமையல் எடுத்து செய்யற அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா அமௌண்ட் இல்லைன்னா ஒரு 50 பேர் செய்யக்கூடிய இது கத்து வச்சுருக்கோம். இஞ்சி வந்து தோலை சீவிட்டு என்ன எல்லா சமையலுக்கும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட மாஸ்டர் சொல்ற பிரகாரம் வேணும்னா செய்வோம். ஒரு சிலர் ஐயர்லாம் செய்வாங்க, சிலர் ஐயர்லாம் வேணாலும் பூண்டு வெங்காயம் சேர்க்காத ஐயர்லாம் கூட இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. அவங்க எல்லாம் சொல் பிரகாரம் கேட்டு. சரிங்க ஐயா, சாம்பாரை தவிர அடுத்தது ஏதாவது அவர்கிட்ட கத்துனீங்களா? யார்கிட்ட? உங்க குருநாதர் கிட்ட? சும்மா மாஸ்டர் கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் அதிகமான போக்கில் கால் சரியில்லை, அதனால வந்து அடுப்படியெல்லாம் போய் நாள் கடந்து போச்சு. இது வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே போட்டுருக்கேன். புளி கரைச்சி சுத்தமாக வடிகட்டி ஆட் பண்ணுவோம். எஸ்விஎஸ் ஆயில் சார். காஞ்சிட்டு போடும். காஞ்ச மிளகாய் போடுறேன். வெந்தயம் போடுறீங்க? லைட்டாக ஒரு புளி போடுவேன். நிறைய போட்டா கசக்கணும். கடுகு பொருள் உளுந்து வந்து கொஞ்சமா ஆனவங்க கருவேப்பிலை போட்டு ஆனியன் கட்டி ஒரு நல்லா வதக்கிடுவோம். அயில வச்சுக்கணும். கல் உப்பு ஆட் பண்ணுறோம். வெங்காயம் போட்டவுடனே கல் உப்பு போட்டாக்கா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக போடுறது பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாய் ஒரு ஒரு ரெண்டு கை போட்டுங்க.
வந்து தக்காளி பழம் வந்தோம். பெருங்காய கட்டி பாதி கட்டி கிடைக்கும். அடுத்த பூண்டு ஒரு கால் கிலோ பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் வந்து எப்படி 100 கிராம் போடணும். தனியாக தூளுங்க ஒரு 200 கிராம் அளவு போடுங்க. காய்கறி எல்லா காய்கறியும் தண்ணி ஊத்துறங்க அளவு. அரிசி நல்லா வெந்த பிறகு மேலே பருப்பு போட்டு கிளறி நெய் போட்டு இறக்கி கொடுப்பாங்க. பருப்பு தண்ணி போடலங்க ஐயா. நாங்கள் வந்துட்டு இருக்கு 3 வேளை வந்தோம்னா பருப்பு வாங்க. காலிக்கலா அளவு வெள்ளம் டேஸ்டுக்காக போறது. என்னது தண்ணி ட்ரை ஆகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனவங்க பருப்பு சேர்ப்போம். பருப்பு சேர்த்து மேலே மேல் பொடின்னு சொல்லுவாங்க. அது நானே வறுத்து அரைக்கிறது. அது வந்து மறுமிளகா மல்லித்தூள் தனியாக மிளகு சீரகம் கௌரம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து பொடி பண்ணுவேன். நான் போட்டால் மேலே வாசனையாக இருக்கும். அதுக்காக செய்வேன்.
தண்ணி இன்னும் எடுக்கலங்க. தண்ணி எடுத்துக்கலாம். சாதமும் வேகணும். இப்படியும் செய்யலாம். சாதம் வடித்து தனியாக சாம்பார் ரெடி பண்ணி அதை போட்டு கலரையும் செய்யணும். நிறைய செய்யும்போது இந்த மாதிரி தான் செய்யணும். பருப்பு அரிசியை ஒன்றா போட்டால் சாப்பாடு சீக்கிரம் வேகாது, குழஞ்சி வராது. அதுக்காக தான் சாதம் குழைய விட்டு அப்புறம் அது பருப்பு. பருப்புல வந்து சுடு தண்ணி கொதிக்க விட்டு பருப்பு போட்டுருவேன். மஞ்சத்தூள் எண்ணெய் போட்டு இப்போ வேக வைக்கணும். இப்போ வந்து மேலே வந்து கட் பண்ணி போடுறோம். மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை மாங்காய் சாம்பார் சாப்பிட்டு மாங்காய் போட்டா டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் புளிப்பா இருக்கும், ருசி கிடைக்கும். இப்போ வந்து மேலே சாம்பார் பொடி மேல் பொடி போடணும். வந்து வரமிளகாய், தனியா, தோரம் பருப்பு, கடலை பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை. பருக்கும் போது லைட்டாக ஆயில் போட்டு வறுத்து கருவேப்பிலை இது வேணா சேர்த்துக்கலாம், தேவையில்லை. வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கோம். பவுட்ரு வந்து ரவா மாதிரி இருக்கும், நைஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு கட்டி போட்டேன், அது கம்மியாக போட்டிருக்கேன். வாசனைக்கு மேலே பெருமை போடுறேன். இதை கட்டி கேட்டால் இது மேலே இப்படி கலைச்சி விட்டாக்கா பொண்ணோட வந்து கரைஞ்சிடும். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எங்களுக்கு என்ன தான் கட் பண்ணி தண்ணி பூரா எடுத்துக்கணும் சார், ட்ரை ஆகிடும். மூடி வெயிட் போட்டு மூடி வச்சுருங்கய்யா. மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்து ஓப்பன் பண்ணி மல்லித்தலையும் நெய் போட்டு கலரி எடுத்து சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்னு பார்த்தா உருளை பட்டாணி வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். அது தவிர்த்தாக்கா இது அப்பளம் பூ பொறிச்சு சாப்பிடலாம். அதுவும் தவிர்க்க மாங்காய் ஊறுகாய் நல்லாயிருக்கும். மூணு ஆக்ஷனில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தழை போடுறேங்க. என் மேலே தண்ணி ஒட்ட வளைஞ்சு புளிஞ்சி எடுத்து மேலே அப்படி மேலே மல்லித்தலை போட்டிருக்கேன். சாம்பார் சாதம் ரெடி. எடுத்து பரிமாறலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்டாக நல்லா இருக்கும். மீனா போனா கலந்து